ஞானமும் சிந்தையோகும் கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிபவனே சித்தன். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போனா சித்தர்களுடைய மருத்துவத்தையும் மகத்துவத்தையும். இப்போ சித்தர்களோட மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே மருத்துவத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதை முறையாக தெரிந்து முறையான சித்தர்களிடம் சென்று வைத்தியரிடம் சென்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வைத்தியம் வந்து உண்டு. அது மாதிரியான எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நம்ம அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னா ரொம்ப குறைவு. ஏன்னா இன்னைக்கு சித்த மருத்துவம்னாவே நம்ம யோசிக்கிறோம், அந்த காலகட்டங்கள் வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு சித்த மருத்துவங்களை எல்லாருமே நேசிக்கிறோம், இப்போ நேசித்து நம்ம வரோம். அதுபோல் இன்னைக்கு இந்த மருத்துவத்தில் எல்லா விஷயத்துக்கும் இருக்குது. அது மாதிரி சித்தர்கள் மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயத்தை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே யூடியூப் வருது, ஃபேஸ்புக்கு, மற்றபடிக்கு புக்கு எல்லாமே வருது. இத்தனை விஷயம் நடந்துகிட்டு இருந்து நம்ம மனசில் பதியுது அப்படின்னு சொன்னோம்னா இன்னுமே நம்ம பதியல, இன்னுமே அவங்களுக்குள்ள நம்ம போகவே இல்லை. ஏன்னா இன்னுமே நம்ம வெளியில தான் இருக்கோம், அந்த சித்த மார்க்கத்திலேருந்து கொஞ்சம் வெளியில தான் இருக்கும். இப்போ சித்த மார்க்கம்னா முதல்ல என்ன அப்படின்னா சித்தர்கள் தந்த விஷயத்துல பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்திலிருந்து யோக மார்க்கம் வரைக்கும் தந்துட்டு போயிட்டாங்க. இதுல எந்த விஷயத்துல நாம செயல்பட்டு வரோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் நாம வந்து இந்த சித்தர்களுடைய மருத்துவத்தை மகத்துவத்தை கொள்றோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கிறதுல ரொம்ப வந்து குறைவு. அதனால இன்னைக்கு வருங்கால இளைஞர் சமுதாயமாவது இந்த சித்தர்களை பத்தி தெரிந்து சித்தர்களுடைய மருத்துவ மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சு கொஞ்சம் அந்த தொடர்புல நம்ம வரணும். அது மாதிரி இன்னைக்கு வாழும் சித்தர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அங்கங்க கிராமங்கள்ல இருக்கிறாங்க, அங்கங்க மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க, கண்ட்ரில இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே அந்தந்த தொகுதியில இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க நம்ம மனித குலத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வாழும் சித்தர்கள் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மார்க்கம் வந்து அழியாம காப்பாற்றப்படலாம். ஏன்னா இன்னைக்கு நாம் வந்து எல்லாமே பொருளாதார ரீதியாக போயிட்டோம். பொருளாதாரம்ங்கிறது தேவைதான், ஆனால் அந்த தேவைகளுக்கு மீறி நம்மளோட செயல்களும் மீறி இருக்கணும், அதுதான் நோக்கம். அதனால் நமக்கு தந்த விஷயத்தில் சாதுக்கள், சன்னியாசிகள், சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் இப்படின்னு பல விதமாக பெயர்கள் குறிப்பிட்டாலும் இன்று நம்ம காவின் போட்டாவே நம்ம வந்து சித்தர்கள் தான் அப்படிங்கிறோம். உண்மையாலுமே நீங்களும் சித்தர்கள் தான். ஏன் அப்படின்னா நாம எல்லாமே சித்த பாரம்பரியத்துல வந்தவங்க, யாருமே வந்து தன்னிச்சையா நம்ம வரல. உலகத்துல வாழ்ற ஒரு ஒரு மனிதனுமே சித்த மரபுல வந்தவங்க தான், சித்தர்களுடைய அந்த வாழ்க்கையில வந்தவங்க தான், சித்தர் சொல்லி தந்த விஷயத்துல வந்தவங்க தான். ஏன்னா இல்லறத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, நல்லறத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் இல்லறத்தை முழுமை பற்று துறவரத்தை மேற்கொள்பவனே சித்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பல சித்தர்கள் வந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போறோம் இதெல்லாம் வந்து புதுசா ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. ஆனா இப்ப ஒவ்வொரு இடத்துங்கள்லயும் மாநாடும் போட்டிருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் போய் பாருங்க அங்க என்னென்ன நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது, மனிதனோட குலத்தை காக்கிறதுக்கு என்னென்ன நடைபெறுது அப்படிங்கறத நீங்க எல்லாமே முழுமையா எடுத்துக்கங்க. அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு ஈரோடு நடந்தது, ஒரு மாநாடு புதுச்சேரி நடந்தது, அது போல இன்னும் மாநாடுகள் எல்லா மாவட்டங்களையும் நடக்கணுங்கிறது நோக்கம். அது மாதிரி எல்லாரும் எல்லாமே பலன் பெறணுங்கிறது நோக்கம். அதனால எல்லாரும் கலந்துக்கிட்டு சித்தர்களுடைய பரிபூர்ண ஆசியை பெறுக என சொல்லி ஸ்ரீ யோக சித்தரின் பரிபூர்ண ஆசி. ஓம் சித்த யோகம், ஓம் சித்த யோகம். நமச்சிவாயம், நமச்சிவாயம். நமது சென்னை மாநகரங்களில் நமது தமிழகத்தின் தலைநகரத்தில் நடைபெறுகின்ற சித்தர்கள் மருத்துவ மாநாடு மற்றும் சித்தர்கள் மாநாடு. நம்ம மருத்துவர்கள் மாநாடு அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்ம எல்லா மாவட்டங்களையும் போட்டிருக்கோம் மருத்துவ மாநாடு. ஆனா முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் எல்லா மருத்துவர்களும் ஒன்று கூடி இந்த மாநாடு போட்டிருக்காங்கன்னா இல்லை. அதுக்கான இந்த மாநாடு தான் இது, இந்த சித்தர்கள் மருத்துவ மாநாடும் மற்றும் சித்தர்களுடைய மாநாடும். அதாவது சித்தர்களுடைய மருத்துவம் மதத்தும் வெளிப்படுவது நோக்கம், இந்த அமைப்பினுடைய நோக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ஒன்றா நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 24-25 வர இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறது.
அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 1008 சித்த மருத்துவ கூடம் ஸ்டால் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அது போல அங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்களோட கோபூஜை யாகம், அப்புறம் பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து சித்தர்களோட அந்த பேட்டி அதாவது உரையாடல், அதன் பிறகு சித்தர்களை பற்றியான விளக்கங்கள், அதன் பிறகு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை, அப்புறம் ருத்ரதாண்டவம், அப்புறம் போன்ற அன்னதானம் 3 நாளைக்கும் நடைபெறுகிறது. அது மாதிரி 3 தினங்களுக்கும் அன்னதானம் நடைபெறுகிறது. அந்த அன்னதானம் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில அதே மாதிரி கோபூஜை யாகம், அது மாதிரி சித்தர்களுடைய அருளாசிகள், அதன் பிறகு எல்லா ஊர்ல இருந்துமே அதாவது நம்ம இந்தியா முழுமைக்கும் வர சித்தர்கள், அகோரிகள், சாதுக்கள், சன்னியாசிகள், அப்புறம் எல்லாருமே நம்ம வள்ளலார் மடம், அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி எல்லா அமைப்புகள்ல இருந்துமே இங்க வராங்க. ஒரு அமைப்புன்னு இது இல்லை. இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா இது சித்தர்கள் மாநாடு தான், ஆனா இது ஆன்மீக திடல், அந்த ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. இந்த ஆன்மீக உலகத்தை மொத்தத்திலையும் இங்க வராங்க. அது போல நம்ம எல்லா அமைப்புகளும் வராங்க, நீங்களும் இதுல கலந்துக்கீங்க. அது மாதிரி 2வது நாள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மகேஸ்வர பூஜை கூட நடக்குது, அது மாதிரி நடக்குது. அதுல அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ரதாண்டம் இந்த மாதிரி நம்ம அன்னதானம் நடக்கு. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா 3வது நாள், இது தொடர்ந்து 3 நாள் நடக்குது. 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நம்ம காலையில கோபூஜை, அது மாதிரி யாகம், அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சப்த கன்னிகள் பூஜை, அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 108 யாக குண்டங்கள், இதுல வந்து ஒரு 2000 பச்சளை மூலிகையின் மூலம் எல்லா மலைகள்ல இருந்தும் வருது. இது போல பாத்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம ருத்ரதாண்டம் இந்த மாதிரி அன்னதானம் எல்லாமே இந்த மாதிரி நடக்குது. அது வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நேரம் பத்திரிகைகள் எல்லாம் வரும். இது என்ன அப்படின்னா இது நான் மட்டும் நடத்துறது அப்படின்னு சொல்றதில்லை, இது வந்து எல்லா சித்தர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு விழா. அதனால எல்லாரும் கலந்துக்குங்க. இதுல வந்து முதல்ல முக்கியமா சித்தர்கள்னு சொல்லப்படுறது எல்லாமே சித்தர்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். சித்தர்கள் அப்படின்னாவே யாரு அப்படின்னா ஒரு காவி உடைஞ்சவன், பரதேசம் போறவன், தன்னலம் மட்டும் இருக்கிறவங்க இவங்களால சித்தன் இல்லை. என்னைக்கு தன்னை மறந்திருப்பவர்கள் சித்தர்கள். அதுக்காக எல்லா சித்தர்களும் காட்டுலதான் வாழ்றாங்கன்னு அப்படியே இல்லை. மனிதனோட மனிதனாக, மக்களோடு மக்களாக கலந்து வாழ்பவர்கள், தன்னை தனித்துவப்படுத்துவதே சித்தன். இதுதான் வந்து சித்த மார்க்கம். நாங்க பார்த்தா நகரத்துக்குள்ள இருக்கிற இவங்களாம் சித்தரா அப்படிங்கிறது இல்ல, எல்லா சித்தர்களும் நகரத்துலதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தனித்துவம் தெரியும், இவங்க இந்த காயோட போட்டிருக்காங்க, ருத்ராட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு எத்தனையோ நல்லவங்களும் இருப்பாங்க, அதுல கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா நாம கண்ணோட்டம் என்ன இருக்கணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும், அவ்வளவுதான். அவங்க கெட்டவங்களா இருக்கிறது அவங்களோட கர்ம வினை. அதனால இந்த காவி உடை அப்படின்னு பார்த்துட்டாவே இதுல சாதுக்கள், சன்னியாசிகள், சித்தர்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க முழுமைப்படுங்க. சித்தர்கள் அப்படின்னா மருத்துவத்தையும் மனதையும் சார்ந்தவர்கள் சித்தர்கள், யோக மார்க்கத்தை தருபவர்கள் சித்தர்கள், ஞான மார்க்கத்தை தருபவர்கள் சித்தர்கள், மனிதனுடைய மனதை தெளிவுபடுத்துபவர்கள் சித்தர்கள். அதனால சித்தர்கள்னா ஏதோ ஒரு விழா நடத்துறாங்க, இன்னொரு சாமியெல்லாம் கூட்டம் கூட்டுறாங்கன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நம் மனதை தெளிவுபடுத்துபவர்கள் சித்தர்கள். இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்குதுன்னு நமக்கு இந்த ஆன்மீக உலகத்தை காமிப்பவர்கள் தான் சித்தர்கள். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அதனால இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணாம எல்லாருமே கடந்துகிட்டு உங்களோட வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ யோக சித்தரின் பரிபூர்ண ஆசை.